Hey guys, welcome back to my channel. நான் தான் டைம் டிராவலர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க கிளம்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா போக்ரால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாச்சு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1 week மேல தங்கிட்டோம். ஆக்சுவலா நம்ம வீடு மாதிரியே மாறிடுச்சு. இங்க இருக்கும் பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 week மேல ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவன் டெம்பிள் தான் போக போறோம். இந்த ஒரு வாரமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்கனி இந்த பால்கனியில இங்கே வெளியில இருக்க பால்கனியில இங்கே வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக்கும் போக முடியாம போயிருமோன்னு சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 8:00 சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க. மார்னிங் 6:00 கிளம்பி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லக்கேஜெல்லாம் எடுத்து முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து செக் பண்ணுவோம். அந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம கீழே போக வேண்டியதான். சரி ஓகேங்க, என் சேனலில் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைங்க தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் காப்பக வீடியோ வந்து உங்களுக்கு கேஸ்க்காக வரும். வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேக லெவல் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடாகவே மாறிடுச்சுங்க. இங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பழகிட்டாங்க. சிவன் கோயில் வந்து அழகாக நான் கேட்டிருக்கேன், யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். சிவன் அவர் அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். மேபி இன்றைக்கி அந்த அனுமதி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா 51 அடி உயரமாக அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 108 லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ரூம்லேருந்து கிளம்பிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைக்காக இப்போ எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக்ராவில் இருக்க லேக் சைடில் ஏதாவது ஸ்டே பண்ணிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ரூம்ஸ் இருக்குங்க. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டேரெக்டாக அங்கே வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற நிலமை வந்துருச்சுங்க. நம்ம அஜீஸோட டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடிட்டே இருக்குது. மேபி சீக்கிரமாக போகிறதுக்குள்ளே உடஞ்சிக்கோங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வெட்டிங் கடையாக பார்த்து வெட்டிங் அடிக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி சொல்கிறது, அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்டிங் அடிக்கணும்னு நினச்சிருந்தோம், உடஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கிற நிலமை வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடைக்கிற நிலமையில தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஷாப்பாக பார்த்துட்ருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தாங்கு. நம்ம சிவன் கோயில் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தாங்கு தான் போக போகிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சிருச்சுங்க. கீழே சாஞ்சு போச்சு. லைட்டா சாயும் போதே கக்கு வந்துச்சு. அது நான் சொன்னேன்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்தாச்சு. ஒரு வழியா நம்ம எங்க உறைஞ்சதோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா. But we know. I am Nepali. I am Nepali. Hey, Kirkan, what are you doing here? Hey, you are Indian. No, Hindi. You are Nepali. It's not mandatory. I am Nepali. It's not mandatory. I am Nepali. It's not mandatory. Nepali. I am Nepali. But you are not Indian. We are single. Nepali. Macha, customer. Hey. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது என்னடா அது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. மக்காக உடஞ்சிருச்சு.
வாசந்து மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் உடனே ரெண்டு பேரும் உடனிச்சுன்னா அப்ப அது கம்பியோட தரம் வந்து சரியில்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? No comment, simply waste. Booking ஏ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்துருக்காங்க அம்மாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சூப்பராவே இது பண்ணியாருங்க. ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையாக இருக்கு. வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துட்டு வந்து அங்கே அவன் வங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்கணுமாங்க. அது எங்கே எதுவும் தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ வாவ் கரண்ட் எதுலேருந்தே வருதுங்க, இரும்புல இருந்து. ஓகேங்க பார்த்துக்கலாம். வங்கி முடிச்சாச்சு வெல்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பண்றாங்க. நல்லாவே கேர் எடுத்து பண்றாங்க. சீரியஸாவே அவங்க வங்கி நல்லா இது மாதிரி பண்றாங்க. ஓ ஏதோ டெக்னாலஜி. ஓகேங்க நம்ம அஜீஸ் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. நல்லா இன்க்ரெஸ் கெடுத்து பண்ணுறாங்க பார்த்தியா. நல்லா ஸ்ட்ராங் கம்பி போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டேங் அண்ட் ஸ்டீல் இவ்வளோ தட்டியாங்க ஒரு ஸ்டேங் அண்ட் ஸ்டீல் பாக் மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கும் வெயிட்டு தாங்குங்க. அது இது கம்பி இல்லைக்கா, உள்ளே போல்க்கு புரியுதா, உள்ளே கேப் இருக்கா, அதனால வெயிட்டு தாங்காது. அந்த போல்க்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இரும்பு கொடுத்துட்டாங்க ரெங்கத்தில். இப்போ ரெங்கத்தில் சும்மா சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக முன்னாடியே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுக்காச்சி. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையாங்க. பையா ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓனருக்கு போல இது இதுக்கு நம்ம சொங்க உடனே ஓடி வந்து பண்ணி கொடுத்தேன். மேலே எடுத்துங்க நான் உடனே பண்ணி தரேன்னு சொன்னாரு. உள்ளே நிறைய வேலை போயிட்டு இருக்குங்க. அந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மாப்பிள்ள பயப்படுறாங்க. மக்காக்கு எரியுது எரியுதுங்க. மேலே அந்த கையில் கறிதாங்க. ஏ உந்தப்பா இது போலப்பா, ஃபயர் ப்ரூஃப் போலப்பா, வந்து வந்து பயர் ப்ரூஃப் போலப்பா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒங்குமே ஆகலை. அக்கிங்க அக்கிங்க கைக் பண்ணிக்கலாம். சாக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாகவே இருக்குங்க. கைக் பண்ணிக்கலாம். அக்கிங்க தங்கி அக்கிங்க தங்கி அக்கிங்க. ஓகே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். நம்ம டாப் ஆஃப் சேர்ந்து மாட்டு நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். அங்கே தெரியுது பாருங்க. நம்ம ரூம்லேருந்து பார்த்தா அந்த பக்கம் இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து நம்ம ரூமு. அதோ தெரியுது பாருங்க சிவன் கோயில் தெரியுதுங்களா. சிவன் பெருமாள் ஐயா தெரியுதாரா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம். போயிட்டு ரொம்ப ஈகராக இருக்குங்க. ஒரு வாரமாக வெயிட் பண்ணி அந்த கோயிலுக்கு போகிறோங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. தரமாக பண்ணுறாங்க. ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க. உண்மையாகவே உள்ள அந்த இது கொடுத்துட்டாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுக்கா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்லாம் முடிச்சுட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க நம்ம ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி ஆகிட்டான். பேக் டு ஃபார்மு ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. அவங்க வையா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணாருங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. எதுவுமே ஆகலை. அவங்க தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா முஸ்டாங் போகிறீங்களா, ரொம்ப சேஃபாக போங்க, ரொம்ப டேஞ்சரஸ் போகணும்னு சொன்னார். எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஓகே தேங்க்ஸ் பையா. தேங்க்யூ. அந்த கோயிலுக்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி காட்டுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைக்கு போவாங்க. இந்த ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் எந்த போகுமே இருக்கிறதுனால நம்ம லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த ரைக்கில் தான் மேலே போகணுமா அந்த கோயிலுக்கு மேலே. எல்லாமே பஸ் ரூக்கு எல்லாமே இது தாங்க அங்கே. ஆனால் இது பார்க்க சுத்தமாகவே தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க லைட்டாக இந்த வழி தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி இருக்குங்க. இந்த வழி இருக்கா இல்லையாங்கன்னு தெரியல. மேலே மேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்ல தான் காமிக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு இருக்கிறதே பார்க்கலங்க. ஆனால் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லெஃப்ட்டுன்னு காமிச்சிது. நாங்கள் நினச்சோம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாதனால கொஞ்சம் தள்ளி போய் லெஃப்ட் இருக்குங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நாங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையா தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரைட்டு மேலே ஏறும் அது வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் ஆரம்பிச்சு. இதை பாருங்கள்
ஒரு கோயிலுக்கு போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோட்னால பஸ்ஸும் இந்த ரூட்டில் தான் வரும், எல்லாமே இந்த ரூட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பஸ் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிமலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மறைச்சிருச்சுங்க. ஆனால் ரைட் சைடில் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஊட்டி மலை மாதிரி தான் தெரியுது. ஏங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. ரைட் சைடில் பாருங்களேன், ஃபுல்லாகவே அந்த பச்சை பச்சைங்க அந்த க்ரீனிஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க எங்கே பார்த்தாலுமே. ஆனால் நம்ம போக முஸ்தாங்க அந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி லடாக் ஃபீல் தரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்க போது ஏது இருக்க போதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்க்கிங் இதுவாக இல்லையான்னு தெரியல. ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது போலங்க. ஏன்னா சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்காது. ஏன்னா நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே பார்க்கிங் கொடுத்துட்டே வராங்க. ஸோ ஓகேங்க, நாங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டு உங்களுக்கு லாக் பண்ணிட்டு பண்ணுறேன். பையங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்கிட்ட ரீச் ஆகியாச்சுங்க. ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிலாம் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணுறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு சாப்பிட்டா எங்கள் பார்க்கிங் கிடையாதுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பசிக்குது, வாங்கிலாம் எதுவுமே சாப்பிடல. சரி நம்ம சாப்பிட்டு எங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். தேசிய உங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மலையை ஆரம்பிச்சாச்சு. மலைங்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்லாம் கீழே வைத்து முடிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் வந்து நடக்கிறது கொஞ்சம் மூச்சு வாங்க. உங்களுக்கு அப்படியே சிவன் காமிக்கிறாங்க தெரியுதுங்களா. வெளியே வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்துக்கலாம் இருந்தாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போய் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க நம்ம மேலே போகலாம். கோயில்கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சுங்க. சீக்கிரசாக இங்கே வந்து பார்த்தா சீர்நகி வேறு லெவலில் இருக்குது. அப்படி பாருங்களேன், அப்படியே உரமெல்லாம் சிலுங்குதுங்க. இந்த ஊரில் போய் மலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஐயா வந்து உட்காந்துருக்க பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. நான் கோயம்புத்தூரில் வந்து ஈஷாவுக்கு வந்து நான் போனதே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போய் சிவபெருமான் சிலைக்கிட்ட போகிறேன். ஓகே, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்குற சிக்கியே தெரியுது. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் கேமராவில். ஓகேங்க, நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. ஃபுல்லாகவே வந்ததெல்லாம் ஆஃப் ரோட் தான். அப்படியே பாருங்களேன் கோயில் பேக் சைடு போக்குறா லேக்கு போக்குறா சிக்கிங்க. எனக்கு எங்கே டவுட்னா அங்கேருந்தே இங்கே ஒரு ரோடு போக்கு இருந்தால் அழகாக நம்ம சிவபெருமானை பார்த்துருக்கலாம். பேராக்லிக்கிங்லாம் அங்கே பறக்குதுங்க. நம்மளாம் போக்கால் அது பார்க்காத மாதிரியே தெரியுது. பேராக்லிக்கிங்கு அந்த லேக்குக்கு மேலே நிறைய பேராக்லிக்கிங் பறக்குது. சுற்றி லொக்கேஷன் பாருங்களேன். அதோல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பனிமலைகள் தான் தெரியும். நம்ம க்ளவுஸ் வந்து மறைச்சிட்ருக்குங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். மேலே போய்க்கு உங்கள் விளாக் கண்டிப்பாக பார்க்குறேன். இதெல்லாம் வழி படிக்கேக்கு மேலே ஏறி போகிற போல் சொல்லுங்க. வழியாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கிட்ட வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரிங்கர்ஸை பார்க்க முடியுதுங்க. சீரியஸாக வேற லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா சிவபெருமலை ஐயா சிலையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிட்டு வச்சாங்க, லைட்டாக அலைஞ்சிச்சு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க மூர்த்தியக்கு லிங்கங்கள் இருக்குங்க. சுற்றி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே பேக் கேமராவில் காமிக்கேன். பாருங்க இங்கே வேறு லெவலில் இருக்குல்ல சிவபெருமான் ஐயா. அப்படியே வந்து நீங்களும் வந்து வேண்டிக்குவோங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லோரும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் கேமராவில் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள் இருக்குங்க. உருவ சிவலிங்கமும் ஒரே மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாகவும் இல்லை. 108 சிவலிங்கங்கள் இருக்குங்க. சும்மா பிரமிப்பாக பிரமிக்கூட்டும் மிகையில் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அவ்வளோ தெரியலங்க சீரியஸாக. சொல்லுவாங்க எல்லாமே அது தொட்டு கும்புக்காங்க. 108 சிவலிங்கங்களும் தொட்டு கும்புக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இது எங்கெங்க வந்து சரியா தெரியல. குகு
சிவன் கையில வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரியே இருக்கு. பட் எங்கன்னு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சிவபெருமாள் ஐயா சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து லிங்கங்கள் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு போதுங்க, அது எங்க சரியா அங்க தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கங்களோட பாருங்க, எல்லாம் தொட்டு கும்பிடுவோம். நீங்களும் வந்து கும்பிட்டுக்கோங்க அப்படியே இந்த விலாகல பாருங்களேன். இந்த பாம்பு சுத்திட்டு இருக்குங்க, அழகா நல்லாவே இருக்கு, சூப்பராகவே. இங்க வந்து பாத்தீங்கன்னா பஜனை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் நேபாளில் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போலங்க இன்னைக்கு. தங்கி குடிக்கலாங்க, தண்ணி தாக இருக்குது. இது எங்கன்னு தெரியல, உங்கியல் நினைக்கிறேங்க. சீரியஸா இது அகசி எங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பாக்கலாம். உங்கியெல்லாம் டேங்க் கலந்து தெரியலரா? ஓகேங்க மாப்பிள, இது என்னது உங்கியல் நினைக்கிறாங்க? மாப்பிள இது என்னடா இது உங்கியல் நினைக்கிறேன். உண்டியல் நினைக்கிறியா? என் கூட வா. அங்க போடுற காசெல்லாம் எப்படி தெரியுமா போடுவாங்க? ஹெலிகாப்டர் இருக்குல்ல, ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர்ல போய் அதுல காசு போடுவாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அண்டர்கிரவுண்ட். இங்க கீழே போக்குறான், போக்குறான் முஸ்டாங் போறோம், அப்பக் முஸ்டாங் நிறைய பிளேஸ் போறோம். ஓகே நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த சின்ன சின்ன பாம்பு எல்லாம் இங்க இருக்கு, நம்ம கழுத்துல விடுவாங்க அப்படின்னு சொன்னா கேள்விப்பட்டோம். அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பாக்கலாங்க. புதுவலையா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமலையை தான் பாத்துட்டு வந்தாச்சுங்க. அந்த கோயிலுக்கு போய் ஃபுல்லா விசிட் வந்து வந்தாச்சு. சீரியஸாவே வேற லெவல் இருந்துச்சுங்க. இங்க இருந்து பாக்கும்போது நாங்க ரூம்ல இருந்தே ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தோமா. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரூம் கிட்ட வந்து பார்க்கும்போது சீரியஸாகவே ஒரு வேற லெவல் ஃபீலிங்ல இருந்துச்சு. அப்படியே உடம்பெல்லாம் சிலிங்கிடுச்சுங்க, அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு சீரியஸா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்து கிளம்பும் இருந்துச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம சிவன் கோயிலுக்கு வரணும், சிவன் கோயிலுக்கு வரணும்னு நம்ம ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்க பார்த்துட்டு இருந்தோம். அந்த பால்கனியில் சீரியஸாக ஃபைனலாக வந்து பார்த்தாச்சுங்க. ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, சிவங்கையா வந்து சிவபெருமாள் ஐயா வந்து பார்க்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மைதாங்க. யாருக்கு பேர் எத்தனை பேர் நம்புறீங்க நம்பலைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே நம்புகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையா இல்லையா சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமாள் ஐயாவெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே. எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மலை மேலே உச்சியில் சிவபெருமாள் ஐயா இருக்கும் போது அதை பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்குது. சீரியஸாக பார்க்க நல்லாவே இருந்துச்சுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை பார்த்து பிரமிப்பு அடைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகேங்க, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ எங்க பண்ணிக்கிறேன். என் சேனல் ஆப் புதுசாக வராமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆப் போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகேங்க, பாய், லவ் யூ, டேக் கேர்.